இருசக்கர வாகனத்தில் கிராண்ட் சன் ஆஃப் நாகர்கோவில் எம்எல்ஏ காந்தி என நம்பர் பிளேட்டுக்கு பதிலாக இந்த வாசகத்தை அச்சிட்டு வண்டியில் ஒட்டியுள்ள புகைப்படம் இணையத்தில் வைரலாக பரவி வருகிறது. பாஜக மூத்த தலைவரான எம்ஆர் காந்தி 6 முறை சட்டசபை தேர்தலில் போட்டியிட்டு இந்த முறைதான் சட்டசபைக்குள் நுழைந்திருக்கிறார். காலில் செருப்பு கூட போடாமல் கதர் வேட்டி ஜிப்பா அணிந்து எளிமையாக வாழ்ந்து வரும் எம்ஆர் காந்தி கட்சி பணிகள் செய்வதற்காக திருமணம் செய்து கொள்ளாமல் இருந்து வருகிறார். இவருடைய பெயரை பயன்படுத்திதான் அதிகார வர்க்கத்தோடு தொடர்புடையவர் என தெரிவிக்கும் வகையில் நம்பர் பிளேட்டுக்கு பதிலாக எம்எல்ஏ காந்தியின் பேரன் என அச்சடிக்கப்பட்டுள்ளது. தற்போது அது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. காந்தி தன்னுடைய கொள்கைக்காக திருமணமே செய்து கொள்ளாதவர், அப்படி இருக்கும்போது அம்ரீஷ் காந்தியை தாத்தா என கூறுகிறாரே என விசாரித்த போது நாகர்கோவில் எம்எல்ஏவாக இருக்கும் எம்ஆர் காந்தியின் உதவியாளராக இருக்கும் கண்ணனின் மகன் அம்ரீஷ் என்பவர்தான் இந்த வேலையை செய்துள்ளார் என தெரிய வந்தது. எம்ஆர் காந்தி எம்எல்ஏ ஆனதும் டிரைவராக இருந்த கண்ணன் காந்தியின் உதவியாளராக பதவி உயர்வு பெற்றிருக்கிறார். கண்ணனுக்கு 2 மகன்கள். அதில் அம்ரீஷ் என்பவர் அம்ரீஷ் பிஜேபி என்ற முகநூல் பக்கத்தில் பதிவிட்ட போட்டோதான் தற்போது வைரலாகியுள்ளது. நம்பர் பிளேட்டுக்கு பதிலாக கிராண்ட் சன் ஆஃப் நாகர்கோவில் எம்எல்ஏ எம்ஆர் காந்தி என எழுதிய பைக்கை சாலையில் ஓட்டுவது விதிகளுக்கு எதிரானது என சமூக வலைதளத்தில் பலர் கருத்து தெரிவித்து வருகின்றனர். முகநூலில் கடந்த 4 மாதங்களுக்கு முன் பதிவிட்டிருந்த அம்ரீஷின் புகைப்படம் தற்போது வைரலாகி வருகிறது. அந்த வண்டியில் வழக்கறிஞர் ஸ்டிக்கரும் ஒட்டியிருக்கிறார். இதையடுத்து வக்கீலுக்கு படித்துவிட்டு சட்டத்தையே மதிக்காமல் இருப்பதாகவும் நெட்டிசன்கள் அம்ரீஷை வறுத்தெடுத்து வருகின்றனர். துயர் எனும் கடலில் சிக்கி தவிக்கும் வாழ்க்கை படகை கரை சேர்க்க கை கொடுக்கும் கரங்களும் கலங்கரை விளக்கம்தான். உண்மையை நிலைநாட்ட உங்களுக்கான ஓர் களம். ஏய்த்து பிழைப்பவர்களை எதிர்கொள்ள முடியாமல் விதியின் மீது பழி போடலாமா? விழிநீர் துடைத்து வழி தேடலாம் வா, உங்களின் கண்ணீரை துடைக்க உங்களுக்காக நான். புது பொலிவுடன் மெய்ப்பொருள் காண்பது அரிது சீசன் 2.